சினிமாவுக்கு வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். பிக் பாஸ் 3 வந்து பயங்கர பரபரப்பாக போயிட்டுருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் அன்யூஷுவலாக நடந்துட்டுருக்கு. ஸ்டார்டிங்கில் நிறைய பேர் வந்து கண்டென்ட் கொடுக்குறவங்களே எலிமினேட் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சித்தப்பு அதாவது சரவணன் சார் வந்து உள்ளே வந்து ஒரு வார்த்தை ஒன்று விட்டுருக்காரு, அதுவும் கமல் சார் முன்னாடியே. ஸோ லாஸ்ட் வீக் வந்து கமல் சார் வந்து சேரன் சாருக்கும் மீரா மேத்தனுக்கும் நடந்த ஒரு தகராறில் வந்து அவர் சொன்னார், இந்த மாதிரி பஸ்லலாம் போகும்போது கூட சிலவங்க வந்து இடிப்பாங்க, நம்ம அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனால் அது நம்மளுக்கு மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ உடனே வந்து சரவணன் சார் வந்து கையை தூக்கி தேவையில்லாமல் கையை தூக்கி மாட்டிக்கிட்டாரு, நான் வந்து சின்ன வயசில் காலேஜ் படிக்கும்போதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அது கேட்ட உடனே நம்ம ஆடியன்ஸ் வரை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளாப்ஸு, செம கிளாப்ஸு. கமல் சாரும் சிரிச்சிட்டார் ஸ்டேஜில். இதுக்கப்புறம் ஒரு நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா கமல் சாரே வந்து ஸ்டேஜில் சொன்னார், நீங்கள் எல்லாத்துக்கும் கை தட்டுறீங்க, நானும் வந்து பார்த்துட்ருக்க மாதிரி ஃபீல் ஆகுது, எது சொன்னாலும் கை தட்டாதீங்க, என்ன எதுக்காக கை தட்டுறமோ யோசிச்சு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. கன்ஃபெஷன் ரூம்லையும் பார்த்தீங்கன்னா வந்து சரவணன் சார் வந்து கூப்பிட்டு வந்து வார்ன் பண்ணி அமிச்சாங்க, இந்த மாதிரி நீங்கள் செஞ்சது தப்பு அப்படின்றப்ப அவரும் வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ இப்போ என்ன நியூஸ்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு அவரை இன்னொரு வாட்டி கன்ஃபெஷன் ரூம் கூப்பிட்டா அப்படியே எலிமினேட் பண்ணி வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. பிக்பாஸ் வந்து அன்யூஷுவல் திங்ஸ் எல்லாம் ரொம்ப நாளாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்குறவங்களை எலிமினேட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்காங்க. பட் கிட்டத்தட்ட முடிய போகிற ஸ்டேஜ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ சரவணன் சாரை வெளில அமிச்சது வந்து கரெக்டாக தப்பா அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியல. ஏன்னா வந்து அவர் பண்ண தப்புக்கு வந்து அவர் சாரியும் சொல்லிட்டார் அந்த கன்ஃபெஷன் ரூமில். இருந்தும் பார்த்தீங்கன்னா வந்து அவரை வெளில அமிச்சிருக்காங்க அப்படின்றப்போ ஆடியன்ஸோட பல்ஸை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இவர் பண்ணது தப்பு, ஸோ வெளில தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஷோவை மாற்றிக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி லைட்டாக நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா வந்து அது ஒரு ரியாலிட்டி ஷோ, அது ஒரு கேம் ஷோ அப்படின்றனால அங்கே என்ன நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இது வரைக்கும் நடந்திருக்கு. பட் இந்த வாட்டி ரொம்ப அன்யூஷுவலாக வந்து அப்படியே கன்ஃபெஷன் ரூம்லேயே எலிமினேட் பண்ணி அமுச்சு விட்டாங்க. இனிமேல் வந்து நிறைய இந்த வைல்ட் கார்டு, இந்த மாதிரி ஒரு நாள் கெஸ்ட்டு ரெண்டு நாள் கெஸ்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வர வாய்ப்பு இருக்குது. ஸோ பிக் பாஸ் ஃபினாலே வரைக்கும் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.